ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்ஜி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஒயிட் சுண்டல் வந்து வச்சு ஒரு ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட டயட் இருக்கவங்க சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து எப்படி அந்த தாளிப்பு ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஆட் பண்ணி நம்ம ரோட் சைடு கடையிலலாம் கொடுப்பாங்க. அது வந்து 20 ருபீஸ் ஒரு பவுலில் போட்டு கொடுக்குறது, ஒரு 20 ருபீஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அவங்க மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, நான் அதே மாதிரி நான் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நான் எப்போவுமே அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். நம்ம வந்துட்டு ஒயிட் சுண்டல் மட்டும் நம்ம தாளித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி மசாலாலாம் இருக்காது. வரமிளகா மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி பச்சை மிளகா வரமிளகா மட்டும் ஆட் பண்ணால் ஒரு மாதிரி அந்த மசாலா இல்லாமல் சுண்டல் ஒயிட்டாகவே இருக்கும். நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணி கடையில் கொடுக்குற மாதிரியே நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எல்ஜி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய் நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நம்ம அந்த ரோட்டு கடையில் கொடுக்குற அதே டேஸ்ட்டு எப்படி வர மாதிரியே உங்களுக்கு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து செய்கிற முறையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் எனக்கு தேவையான அளவுக்கு நல்லா இந்த ஒயிட் சுண்டல் வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம தாளிப்பு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாய் வச்சு நல்லா வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆன பிறகு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி கருவேப்பிலையும் நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு குழைவிடுங்க. இப்போ நம்ம சுண்டலில் வந்து ஆல்ரெடி வந்து பாதி உப்பு போட்டு நம்ம வேக வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாகவும் இந்த சுண்டல் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே வந்து இப்படி தான் ஆட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வாசனையும் அந்த ஃப்ளேவரும் இந்த சுண்டலுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன். அப்புறம் தனியா பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல இந்த சுண்டலுக்கு ஒரு நல்ல பைண்டிங்காகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போ இந்த நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா அதோட வாசனை வந்து நல்லா வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. இப்போ நம்ம ஒரு அரை பவுல் அளவுக்கு நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சென்னா வந்து ஈவினிங் ஸ்நாக்கு மசாலா ரெசிபி செம்மையாக ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம வந்து இந்த மசாலா ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆட் பண்ணுற மசாலா கரம் மசாலா அப்புறம் தனியா பவுடரு இதெல்லாம் ஆட் பண்ணுறப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு கடையில் கொடுக்குற மாதிரி அந்த டேஸ்ட் மாதிரியே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே சமயம் எல்ஜி லைஃப் ஸ்டைல் சேனல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.